हाई फ्रेंड्स, वेलकम टू रोजा किली यूट्यूब चैनल। इनकी नम्बर वीडियो पाकपो अब कटिकले प्लस अद्क पिना उमान फैक्ट्स तक पाकपो अंदर इको विषयते पड़ा अब अद्कान फैक्ट उमान फैक्ट सुनोना यारमें केटा वाणान तिरं तिर पड़िटेपा सो मुझे इन पड़ा अद्कोर कटिक कटी वचर सामी वो पेय पिछड़ो पूछाणी वो इतमी नया विषयते भयमुती विषय पड़ विडा तड़ती वरी वचर सो अंद பத்திதாங்க இந்த வீடியோல நாம வந்து பார்க்க போறோம் ஒரு அஞ்சு டாபிக்ஸ் மட்டும் பார்க்க போறோம் சோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும்ங்க சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கண்டினியூஸா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபேக்ட் நம்பர் 1 கண்ணாடி அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே கண்ணாடி உடைஞ்சிருச்சு அதாவது முக்கியமான விஷயத்துல கண்ணாடி உடைஞ்சிருச்சு இல்ல எங்காவது போகும்போது கண்ணாடி உடைஞ்சிருச்சு அப்படினு சொன்னா கெட்ட சகுனம் பேட் வைப்ரேஷன் இது நல்லது நடக்க போறது இல்ல ஏதோ கெட்டது நடக்க போகுது அப்படினு சொல்லி நிறைய பேர் பயப்படுவாங்க அண்ட் நிறைய படத்துல கூட இந்த மாதிரி சீக்வென்ஸ் எல்லாம் வெச்சிட்டே தான் இருக்காங்க ஏதோ டாக்குமெண்ட் சைன் பண்ண போதா இருக்கட்டோ இல்ல எங்காவது வெளிய கிளம்பி போவாங்க இல்ல நல்ல ஃபங்க்ஷன்ஸ்ல போட்டோ உடைஞ்சிருச்சு போட்டோ கீழ வந்து உடைஞ்சிருச்சு ஏதாவது கண்ணாடி உடைஞ்சிருச்சு கிளாஸ் உடைஞ்சிருச்சு இந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது கெட்ட சகுனம் போதே அப்படினு சொல்லி அப்ப இருந்து இப்ப வரைக்கும் people அதை நம்பிட்டே தான் இருக்காங்க பட் அதுக்கு பின்னாடி இருக்க உண்மையான ரீசன் என்ன அப்படினு சொல்லி பார்த்தோம்னா அந்த காலத்துல கண்ணாடி வந்து ரொம்ப விலை உயர்ந்த பொருளா இருக்கும் and அதே சமயத்துல ரொம்ப சீக்கிரம் உடையற பொருளாவும் இருக்கும் அது யாரும் உடைச்சிர கூடாது அப்படிங்கற ஒரு நல்ல எண்ணத்துல தான் அந்த காலத்துல அத நாம உண்மையே சொன்னா எதுமே செய்ய மாட்டோமே அதனால அவங்க பொய்யா என்ன சொல்லிருக்காங்க கண்ணாடி உடைஞ்சிருச்சு அப்படினா கெட்ட சகுனம் கெட்டது நடக்க போகுது அதனால இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்க பட் இது உண்மையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ பீப்பிள் வந்து நிறைய கட்டுக்கதைகள் இருக்கு பட் இது வந்து உண்மை அப்படினு சொல்லி நம்பறவங்க இப்போ வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க ஈவன் படிச்சவங்க கூட இத நம்பிட்டு தாங்க இருக்காங்க ஃபேக்ட் நம்பர் 2 பாம்பு நம்ம தோட்டத்துல இருக்கோ இல்ல சிட்டிஸ்ல இருக்கோ எங்க வந்தாலும் பாம்பு வந்துருச்சு அப்படினு சொன்னா இப்ப நிறைய பேர் அடிச்சே தூக்கி போடுறாங்க ஏன்னா குழந்தைங்க இருப்பாங்க வயசானவங்க இருப்பாங்க நைட் டைம்ஸ்ல நிறைய பேர் போறாங்க வராங்க யாராவது உயிருக்கு ஆபத்து வந்துரும் அப்படினு சொல்லிட்டு அத பார்த்தேனா அடிச்சு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ பட் அதுக்கு நாம என்ன கட்டுக்கதை கட்டி வச்சிருக்கோம் அப்படினா பாம்பு அடிச்சு விட்டுட்டோம் அப்படினா அது வந்து பழி வாங்கும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் வந்து பழி வாங்கும் அப்படினு சொல்லி ஒரு கதையை வந்து உருவாக்கி வச்சிருக்கோம் அதனால தான் பாம்பு அடிச்சு எடுத்து கொண்டு போய் தீயில போட்றீங்க அப்படினு சொல்லி சொல்வாங்க பட் அதுக்கு உண்மையான ரீசன் என்ன அப்படினா பழியெல்லாம் வாங்காதீங்க சப்போஸ் அதை அடிச்சு நம்ம வந்து ஒழுங்கா அடிக்காம போட்டோம் அப்படின்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் உயிர் இருக்கும் அப்ப யாராவது கால் கையில வந்து போய் பற்றுவோம் அப்படின்னு சொல்லித்தான் அது போய் தீல போட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் நாம அதை வந்து அப்படியே பழி வாங்கும் அத்தனை ஜென்மம் எடுத்து வரும் நிறைய ஜென்மம் எடுத்து வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கட்டுக்கதையை கட்டி வச்சிருக்கோம் ஃபேக்ட் நம்பர் 3 ஏணி ஏணி கீழே வந்து நடந்து போகக்கூடாது அப்படி நடந்து போயிட்டே அப்படின்னா ரெண்டு மூணு நாள் உனக்கு ஒரு கெட்ட செய்தி வரப்போகுது இல்லை உன்னோட லக் எல்லாமே போயிடும் ஏதோ கெட்ட விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயமுறுத்திட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் பட் அதுக்கு பின்னாடி இருக்க உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஏணி கீழே வந்து நடந்து போகும்போது சப்போஸ் நாம் தவறுதெல்லாம் போய் ஏதாவது முட்டிப்போம் அப்படி இல்லாட்டி நாம் முட்டுறதுனால மேலே அந்த ஏணி மேலே இருக்கிறவங்களும் கீழே விழுந்து அடிபட்டுரும் மேபி ரெண்டு பேர் அந்த கீழே நடந்து போகிறவங்களா இருக்கட்டும் இல்லை மேலே இருக்கிறவங்களா இருக்கட்டும் ரெண்டு பேர் உயிருக்கும் ஆபத்து இருக்குது அப்படின்னு இப்போதான் நம்மளுக்கு நிறைய வெஹிக்கல்ஸ் இருக்கு அதாவது நாம ஓட்டிட்டு போற மாதிரி அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் எல்லாம் நிறையவே வந்திருக்கு பட் அந்த காலத்துல எல்லாம் குதிரை வண்டி மாட்டு வண்டி அந்த மாதிரி தான் அவங்க எல்லாம் போயிட்டு இருப்பாங்க சப்போஸ் அந்த மாட்டு வண்டியில போகும்போது இல்ல குதிரை வண்டியில போகும்போது நம்ம தும்மிட்டோம் அப்படின்னா அந்த மாடோ இல்ல அந்த குதிரையோ வந்து வழி மாறி போயிரும் அதனால அந்த உயிர் சேதம் ஆயிரும் அதனால நம்ம தும்ம கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எங்காவது நம்ம கிளம்பி போகும்போதோ இல்லாத நல்ல விஷயம் நடக்கும்போது தும்ம கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபேக்ட் நம்பர் 5 துளசி இதுக்கு வந்து நிறைய மருத்துவத்தன்மை இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சமாக தாங்க சாப்பிடுவோம் கோயிலில் நிறையா இருக்கும் அதோட ஸ்மெல் எல்லாம் சூப்பராக இருக்கும் பட் அவன் அவ்வளோ விஷயம் இருந்தாலும் நம்ம அதை கொஞ்சமாக தான் சாப்பிடுவோம் அது ஏன்னு இப்போ அதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அது ஏன் அப்படின்னா நம்ம துளசி வந்து நிறையா சாப்பிட்றோம் அப்படிங்கிற காட்டிக்கு நம்ம பல்லு வந்து எல்லோ கலரில் மாறிடுவோமாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வாயிலிருந்து ஒரு துர்நாற்றம் வந்து வரும் அதனால துளசி வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் அது கட்டுக்கதை வந்து என்ன சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னா அது வந்து சாமி மட்டும்தான் சாப்பிடும் நாமளாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு நிறைய கட்டுக்கதை கட்டி வச்சிருக்காங்க பட் அதுக்கு உண்மையான ரீசன் வந்து வேற சோ இதாங்க நான் சொன்ன இன்ட்ரெஸ்டிங் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன் சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்